அதாவது இது வந்து நேற்று ஒரு இடத்துக்கு போயிட்டு ஹண்டிங் பண்ணேன், அப்போ கிடச்சது விண் எரிக்கல். இந்த விண் எரிக்கல் தன்மை பாருங்கள், மேலேருந்து எரிஞ்சு கீழே வந்ததால் அந்த காற்றுடைய அழுத்தம் அங்கே குழி குழியாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு அவுட் ஷேப்பில் ஒரு உருவனா மாதிரியும், காற்று உள்ளே ஊடுவதுனால குழி குழியாக இருந்தாலையும் நம்ம இதை வந்து ஒரு விண் எரிக்கலாம் நம்ம உணர்கிறோம். ஆனால் சாதாரண எர்த்துராக்களை வந்து இதுமாரி கல் கிடைக்காது இந்தமாரி ஷேப்பில், இதை வச்சு தான் வந்து நம்ம விண் எரிக்கலாம் நம்ம உணர்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம லேப் டெஸ்ட் கொண்டு போகிறோம். இதுமாரி விண் எரிக்கலில் நிறைய கல் வெரைட்டி, நேற்று ஒரு நாள் நான் அண்டி பண்ணேன் இவ்வளோ கல்லும். இதெல்லாம் எரிக்கல் தான். அதுமாதிரி இதுவும் ஒரு மெட்டாலிக் ஸ்டோன் தான். இது அவுட்டில் வந்து மெல்ட்டிங்கான மாதிரி இருக்கும். இது வந்து நான் லைட்டாக தேய்ச்சி பார்த்தேன். தேய்ச்சி பார்க்கறதுல நமக்கு வந்து அந்த மெட்டலுடைய ஷைனிங் கிடைக்குது. தேய்ச்சதில் மெட்டாலிக் ஷைனிங். ஆனால் நம்ம நாட்டில் இது மதிப்பு இல்லைங்க. இந்த கல் பற்றி எல்லாமே தெரியாது திறமையில் இருக்கிற மக்கள். இது கல் பார்க்குறதுக்கு புரோக்கன் மாதிரி தெரியுது, ஆனால் வயிட் நல்ல வயிட்டாக இருக்குது. இதை நான் வந்து வீட்டில் போய் பெசிஃபிகராக செக் பண்ணால் தெரிஞ்சிடும். பெசிஃபிகராக 340 வந்துச்சுனாக்கா அது கன்ஃபார்மாக பிளாக் டைமண்ட் தான். ஆனால் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பெசிஃபிகராட்டி என்ன சொல்கிறானாக்கா மோகோ ஸ்கேலில் வந்து பெசிஃபிகராட்டி 290 344 வரையில் வந்தால் அது பிளாக் டைமண்ட் சொல்கிறான். அப்போ 290 ஒரு சாதாரண கல் ஆகும், 300, 320, 330, 340 வரும்போது அது ஃபஸ்ட் குவாலிட்டியாகவும் நம்ம தீர்மானிக்க வேண்டிய ஒரு பெசிஃபிக் வாட்டியாக தான் இது இருக்குது. இதில் என்னென்னாக்கா இதில் வந்து விண் எரிக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா இரிடியம் இருக்குன்றாங்க. இந்த இரிடியம் தான் அந்த டிரான்ஸ்பிளண்ட்டு அந்த பளபளப்பை கொடுக்குது கட்டிங் பாலிஷ் பண்ணும்போது. அதுவும் இல்லாமல் இது கல் உருக்கி எடுத்தாக்கா 1 கிலோ கல் நம்ம உருக்கும்போது அதில் வந்து ஒரு 30% இரிடியம் கிடைக்குதுன்றாங்க. இரிடியம் வந்து நம்ம சந்த மதிப்பு தங்கத்தோட 10 மடங்கு விலை அதிகமாக இருந்தாலும் அது பயன்பாடு அதிகமாக இருக்குதுன்றதால நம்ம நாட்டில் வெளிநாட்டில்தான் இறக்குமதி பண்ணுறாங்க. தவிர இதுமாரி பூமியில் இருக்கிற கல் தேடி அது மூலிமா ஒரு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறதுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் அரசாங்கம் தெளிவுபடுத்தலை. நானும் 2-3 வருஷமாக இதுமாரி கல் அண்டி பண்ணி வீட்டில் என்கிட்டே ஒரு 500 கிலோ கல் இருக்குது வச்சிங்களேன். இந்த 3 வருஷம் உழைப்பு தான் இது. இந்த உழைப்பு மூலிமா இதெல்லாம் எந்த பிரதிபலம் அடையல. ஆனால் இந்த யூடியூப் சேனலில் நான் ஸ்டார்ட் பண்ணுறது இதை விற்கணும், இது மூலிமா ஒரு பொருளாதாரத்தை நம்ம மேலோங்கன்னு சொல்லி தான் நான் அதை அண்டிங் பண்ணுறேன். சப்போஸ் கவர்மெண்ட்டை இதை பார்த்துட்டு கேட்டால் கூட அவங்க மூலிமா ஒரு நன்கொடையை வாங்கிட்டு மேலும் அனுமதியோடு இது போய் விண்ணப்பங்களை தேடி கூட நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம். நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அரசாங்கம் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணணும் எல்லா மக்களுக்கும். அதுமாதிரி விண்ணறிகள் நிறைய இதுதான் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எர்த்துராக்கு. எர்த்துராக்கில் கூட பிளாக் டைம் வருதுன்றாங்க. பாருங்கள் இது வந்து ஒரு மாதிரியாக ஒரு சில்லர் ஷேப் இருக்குது பார்த்திங்களா. இது வரலாம் கட் பண்ணிவிட்டு நான் பெசிவாக செக் பண்ணி இது 340 வந்துச்சுனாக்கா இது எர்த்து பிளாக் டைமண்ட். ஏன்னா நான் அதுபோது ஒரு குவாரியில் ஒரு கல் அதுமாரி கிடச்சிது எடுத்து நான் பெசிஃபிகில் பார்க்கும்போது எர்த்து ஸ்டோனே வந்து எனக்கு 340 பெசிஃபிக் கிடச்சதால அது நம்ம பிளாக் டைமண்ட் சொல்கிறோம். என்ன தான் இருந்தாலும் ஸ்பேஸ்லேருந்து வர மீட்டர் ரேட்டுக்கு அந்த 340 கிடச்சதுனாக்கா அது இன்னும் வந்து அரிதான பொருளாக இருக்குது. இப்படி எர்த்துடாக்கிலையும் அதுமாதிரி பிளாக் டைமண்ட் கிடையாது, அரிதான பொருள் தான். ஏன்னா இது வந்து மொத்தமாக கிடைக்காது, ஒரு பாறையில் ஒரு ரேகை மாதிரி தான் அது போகும். அது நம்ம அதிர்ஷ்டத்தில் அதை உடைக்கும் போது தனியாக அந்த பீஸ் ஒதுங்கும். இதை நம்ம கட்டிங் பாலிஷ் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்பரண்ட்டு பிளாக் டைமண்ட் கிடைக்கும்.
அடுத்த வீடியோவில் நான் தெளிவுபடுத்துகிறேன்.